கோவை சரவணம்பட்டியில் சில்சஸ் ஐடி பார்க் அருகே உள்ள ஃபுட்கோர்ட்டில் கடைகள் வாடகைக்கு. தொடர்புக்கு 7418204666 மற்றும் 8220127666. எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் நம்முடைய அரசுடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை தடுக்க முடியாது. அவ்வளோ எந்த கலவரமும் தமிழ்நாட்டில் வராது. தமிழகம் இந்தியாவுடைய அமைதி பூங்காவாக தான் இருக்கும். இனி இந்த தேர்தலில் அந்த பிரச்சாரத்துக்கு இடம் இல்லை. எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. இனிமேல் எது கொடுக்கணும்னா பத்திரிகையாளர்களுக்கு இல்லை, இப்போ பண்ணிடுறேன். எப்படி இப்போ வந்து இந்த சனாதன பிரச்சனை ஓடி இருக்குது தானே, இது வந்து என்னென்னா உருப்பிய அரசு வந்து இப்போ இந்த பாரத் அது இதுன்னு அவங்களோட பிரச்சனைகள், மணிப்பூர் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து திசை திருப்பதற்காக நாங்கள் மக்களுக்கு எப்படி எல்லா பேருக்கும் சோறு போடுறது, நல்லது செய்கிறது, மக்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, மக்களுக்கு உதவி செய்கிறது, எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, எல்லோருக்கும் எல்லாம் என்கிற மிகச்சிறந்த உயர் தத்துவத்தோடு எங்களுடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய இன்றைக்கு அவருடைய பயணம் இருக்கிறது. தலைவர் கலைஞர் எந்த வழியில் இந்த அரசை எடுத்து சென்றாரோ, 24 மணி நேரம் மக்களை பற்றி சிந்தித்து எடுத்து சென்றாரோ, அந்த வழியில் அவருடைய சிறப்பான பயணம் போய்கொண்டிருக்கிறது. எதுவும் தடுக்க முடியாது. அதாவது எவ்வளோ பெரிய சக்திகள் வந்தாலும் நம்முடைய அரசுடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை தடுக்க முடியாது. அவ்வளோதான். இல்லைண்ணே, முந்தைய அரசுக்கு எதிராக வந்து இப்போ இந்திய கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்குது. இந்த டயத்தில் வலுவாக இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்போ அப்போ ஆட்சி வந்து ஒன்று பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த சனாதனத்தை எடுத்து அவங்க இப்போ வந்து என்னென்னா ஒரு அமைச்சர் இங்கே தமிழகத்தோட அமைச்சருக்கு வந்து மத்திய அமைச்சர் மோடி இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்காரு. அமித்ஷா பிரதமர்லாம் பேசியிருக்காங்க. இந்த நாட்டில் 120 கோடி மக்களில் சாதாரண குடிமகனும் பிரதமராக இருந்தாலும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். யார் வேண்டுமானாலும் பேசலாம். பேசுகிற உரிமை யாருக்கு இருக்கிறது? கருத்து சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் வந்து கருத்து யார் சொல்லணுங்கிறதுலாம் அல்ல. எங்களை பொறுத்தவரை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கொள்கை லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்து மதவாதம் அது இதுங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கல. எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். அதெல்லாம் அவர்களை நியமனம் செய்த உங்களுக்கே தெரியும். உயர்நீதிமன்றமே வந்து யாரை டிஸ்மிஸ் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை, அது முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறது நீதிமன்றமே ஒத்துக்கிச்சு. சார், சனாதனத்தை பற்றி பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நிறைய துண்டிக்கப்பட்டால் 10 கோடி ரூபா கொடுக்கப்படும் சாமி எடுத்துருக்காங்க. அந்த சாமியார் தமிழக அரசு எந்த கலவரமும் தமிழ்நாட்டில் வராது. தமிழகம் இந்தியாவுடைய அமைதி பூங்காவாக தான் இருக்கும். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், கழகத் தலைவர், தமிழக முதல்வர், தளபதியார் இருக்கிற வரை தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கும். சட்ட ஒழுங்கு எல்லோருக்கும் சமமாக பங்கிடப்படும். அதுக்கு அது வந்து அவர் பாணியில் சொல்கிறதுன்னா அது வந்து இப்போ இயற்கையே சரியாக அது வந்து நாங்கள் சொல்லக்கூடாது எங்கள் வாயில். ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு வந்து நான் எந்த பதில் சொல்கிறதுக்கு விரும்பலை. அது யார் அவர் கருத்து சொல்லியிருக்கிறது, அவர் வந்து அவர் எதுக்கு சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. அது வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதாவது கூட்டுறவுத்துறை வந்து தனியார் மக்களின் நன்மை தீமைகளில் அக்கறை காட்டாத ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே பெண்கள்லாம் பேருந்துகளில் இலவச பயணம் கொடுத்தது இந்தியாவில் நம்ம முதல்வர் தளபதியாக இருந்தாங்க. இன்றைக்கு 1000 ரூபா 15ஆம் தேதி, இன்றைக்கு தேதி என்ன? 7
இன்னும் 7 நாளில் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு அரசு எவ்வளவு கஷ்டப்பட்டாவது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி 100க்கு 100 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். அவங்க ஒன்றே ஒன்று கேட்டாங்க, நீங்கள் இந்த 1000 ரூபா மட்டும் நிறைவேற்றினீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 வருஷமாக. இனி இந்த தேர்தலில் அந்த பிரச்சாரத்துக்கு இடம் இல்லை. எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. விவசாயிகளுக்கு பூரா வந்து 5 ஓன் விவசாயிகளில் மக்களுக்கு 5 ஓன் வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டோம். விவசாய கடன் தள்ளுபடி 12,000 கோடி கொடுத்துட்டோம். சுயோதவி குழுக்கு 2,755 கோடி கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து முடிஞ்சு. இனிமேல் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இனிமேல் எதுவும் கொடுக்கணும்னா பத்திரிகையாளர்களுக்கு இல்லை, இப்போ பண்ணிடுறேன் விடு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.